விரைவு செய்திகள். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் வீடுகள் சேதமடைந்துள்ளன. மழை வெள்ள பாதிப்புகள் குறித்து வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, வனத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன், வருவாய்த்துறை நிர்வாக ஆணையர் எஸ் கே பிரபாகரன், அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் எஸ் பி அம்ரித் மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனை உதகமண்டலம் அரசு விருந்தினர் மாளிகையில் நடைபெற்றது. மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளுக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. தலைமை செயலாளர் வே இறையன்பு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் அரசின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் இம்மாதம் 28ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. மாமல்லபுரத்தில் இம்மாதம் 28ஆம் தேதி நடைபெறவுள்ள 44வது சர்வதேச சதுரங்க போட்டியை முன்னிட்டு திருச்சியில் உலக சாதனை நிகழ்வாக ஒரே நேரத்தில் 2140 மாணவர்கள் கலந்து கொண்ட பயிற்சி வகுப்பு நடத்தப்பட்டது. இன்று காலை தொடங்கி சுமார் 2 மணி நேரம் இந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்றன. இதில் பிரபல பாரா ஒலிம்பிக் செஸ் வீராங்கனை க ஜெனிதா ஆண்டோ பங்கேற்று தேசிய கொடியேற்றி வைத்து பயிற்சியை நடத்தினார். இந்த நிகழ்ச்சி உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதேபோன்று திருவண்ணாமலையில் தனியார் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கான செஸ் விளையாட்டுப் போட்டியை மாவட்ட ஆட்சியர் முருகேஷ் தொடங்கி வைத்தார். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கு குப்பை கழிவுகளை கையாள்வது தொடர்பாக பேச்சுப் போட்டி, ஓவியப் போட்டி மற்றும் கட்டுரைப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி நகராட்சி சார்பில் அனைத்து பள்ளிகளிலும் இந்த போட்டிகள் நடத்தப்பட்டன. நிகழ்ச்சியின் போது பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த மாட்டோம், கண்ட இடங்களில் குப்பைகளை வீச மாட்டோம், குப்பைகளை தரம் பிரித்து வழங்குவோம் என்பது உள்ளிட்ட உறுதிமொழிகளை அனைவரும் எடுத்துக் கொண்டனர். துபாயிலிருந்து சென்னை வந்த 3 பயணிகளிடமிருந்து ரூபாய் 1,37,00,000 மதிப்பிலான 2 கிலோ 675 கிராம் சுத்த தங்கம், மின்னணு பொருட்கள், குங்குமப்பூ, சிகரெட் உள்ளிட்ட பொருட்களை சுங்கத்துறையினர் பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலை அடுத்து சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் கடந்த 17ஆம் தேதி துபாய் பயணியின் உடைமைகளை சோதனையிட்டனர். அப்போது 55,38,000 மதிப்பிலான 1.25 கிலோ தங்கக்கட்டிகள் இருப்பது தெரிய வந்தது. இதேபோன்று கடந்த 15ஆம் தேதி துபாயிலிருந்து சென்னை வந்த 2 பயணிகள் சோதனையிட்ட போது அவர்களிடமிருந்து ரூபாய் 62,81,000 மதிப்புள்ள 1 கிலோ 425 கிராம் தங்கம் மற்றும் பல வகை மின்னணு சாதனங்கள் போன்றவற்றை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக 3 பேரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் உள்ள பிஷ்வந்த் மாவட்டத்தில் கள்ள நோட்டுகள் மற்றும் போலி தங்கக்கட்டிகள் வைத்திருந்த 5 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். உளவுத்துறை அளித்த தகவலின் பேரில் காவல்துறை கண்காணிப்பாளர் குலேந்திரநாத் தேகா தலைமையில் நடைபெற்ற இந்த சோதனையில் கள்ள நோட்டுகள், துப்பாக்கி குண்டுகள், போலி தங்கக்கட்டிகள், கள்ள நோட்டுகள் தயாரிக்கும் கருவி உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை காவல்துறையினர் கைப்பற்றினர்.